ரெகுலரா வந்து நம்ம உங்க ஊருடைய கொரோனா அப்டேட்டும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ இந்தியாவில தொடர்ச்சியா கொரோனாவுடைய தாக்குதல் குறைஞ்சு வந்துட்டே இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். அந்த வகையில கடந்த 50 நாள்ல இல்லாத அளவுக்கு கொரோனாவுடைய தாக்குதல் குறைஞ்சிருக்கு. 152,743 பேர் வந்து கடந்த 24 மணி நேரத்துல கொரோனாவில பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ இது வந்து கடந்த 50 நாள் விட குறைவான ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். சோ இறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 3,128 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க கடந்த 24 மணி நேரத்துல. சோ இது வந்து இந்த மாசத்துல இதுதான் குறைவான இறப்புடைய டெத் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு மாசமாவே 4,000, 4,500 அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா போயிட்டு இருந்தது. சோ இந்த 3,128 அப்படிங்கிறது இந்த மாசத்துல இதுதான் வந்து குறைவான ஒரு நம்பர் அப்படிங்கிறாங்க. சோ இதுவரைக்கும் கடந்த 24 மணி நேரத்துல சரியாக வீட்டுக்கு போனவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 238,022 பேர் வந்து சரியாக வீட்டுக்கு போயிருக்காங்க. இது வரைக்கும் வந்து கொரோனாவால இந்திய அளவுல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கும்போது 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில கொரோனாவில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2,80,047,534 பேர் வந்து கொரோனாவால மொத்தமா இந்தியாவில பாதிக்கப்பட்டிருக்காங்க. வேக்சினேஷன் அப்படிங்கிற விஷயத்தையும் எழுந்து சேர்த்துக்கலாம். சோ வேக்சினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 21.3 crore, அதாவது 21.3 கோடி பேர் வந்து வேக்சினேஷன் போட்டிருக்காங்க. 130 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்தியாவில் 21.3 கோடி பேர் வந்து வேக்சினேஷன் போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்ட்டு வந்துடலாம். ஸோ தமிழ்நாடு அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா கடந்த 10 நாளாவே வந்து தொடர்ச்சியா வந்து கேசஸ் குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னமும் நம்ம தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் இந்திய அளவுல கொடுத்துட்டு இருக்கோம். இந்திய அளவுல அதிகமா கொரோனா தொற்று பாதிப்பு இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாடு தான் வந்து நம்பர் ஒன்ல இருந்துட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல நேற்றை விட 1,000 கேசஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இது ரொம்பவும் கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயம் தான். 27,936 பேர் வந்து கடந்த 24 மணி நேரத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இறப்புன்னு பார்க்கும்போது 478 பேர் வந்து கடந்த 24 மணி நேரத்துல இறந்து போயிருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இறந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 24,232 பேர் வந்து கடந்த ஆரம்பத்திலிருந்து கொரோனாவால் இறந்து போயிருக்காங்க. சரியாகி வீட்டுக்கு போனவங்க அப்படின்னு பார்க்கும்போது 31,223 பேர் வந்து சரியாகி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இன்னமும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3,01,781 பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. ஸோ தொற்று பரவல் விட சரியாகிற விகிதம் அதிகமாயிருக்கு. ஸோ இதனால வந்து நம்ம கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 வீக்ல வந்து இன்னும் ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல் ஆகி இன்னும் கீழே போகணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம சேலத்துக்கு வந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய சேலத்துலேயும் வந்து தொடர்ச்சியாக தொற்று பரவல் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் கொடுக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸில் தமிழ்நாட்டு அளவில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 5வது 6வது இடத்துல நம்ம வந்து சேலம் இருந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சேலத்தில் 1,157 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரியாகி வீட்டுக்கு போனவங்க வந்து 852 பேர் சரியாகி வீட்டுக்கு போயிருக்காங்க. இறப்புன்னு பார்க்கும்போது 19 பேர் இறந்துருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கன்னு பார்க்கும்போது 8,385 பேர் வந்து ட்ரீட்மெண்ட் இன்னமும் எடுத்துட்டு இருக்காங்க. கரூர் பார்த்தோம் அப்படின்னா கரூரில் பரவாயில்ல, ஓரளவுக்கு கண்ட்ரோலில் தான் இருந்துருக்குன்னு தோணுது. ஏன்னா நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 467 பேர் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரியானவங்க வந்து பாதிப்பை விட சரியானவங்க அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே வந்து கண்ட்ரோலுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக புரிஞ்சுக்கலாம். ஸோ சரியானவங்க அப்படின்னு பார்க்கும்போது 488 பேர் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் சரியாகி வீட்டுக்கு போயிருக்காங்க. இறப்பு வந்து வழக்கமாக அங்கே வந்து ஒவ்வொரு 1, 2 சொல்லி நம்பர் ஏறிட்டு போயிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு கடந்த 24 மணி நேரத்தில் இறந்தவங்க 12 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அங்கே இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்கன்னு பார்க்கும்போது 3,504 பேர் வந்து இன்னமும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு நம்பர் தான். ஸோ இந்த நம்பர்ல நாமளும் ஒரு நம்பரா வந்துடக்கூடாது அப்படின்னா
தயவு செஞ்சு யாரும் வெளியே போகாதீங்க. அப்படியும் வெளியே போகணும், கம்பல்சரியா போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் போயிட்டு தயவு செஞ்சு வேக்சின் போட்டுக்கோங்க. வேக்சின் தான் இன்னைக்கு கொரோனாவுக்கு எதிராக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு. ஸோ எவ்ரி ஒன் கேன் பி டூ இன் வேக்சின். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.